வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க, குருஜி இருக்கா? சொல்லுங்க ஐயா. வணக்கம். பேர் ஆர் குருசாமி. சொல்லுங்க. 29/4/1983 சார், காலை 8:20ங்க. 1983 சார், காலை 8:20 வெள்ளிக்கிழமைங்க. சரி, என்ன ராசி நட்சத்திரம் சார்? தொழில் பத்தி கேட்கலான்ட்டு சார். விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம், ரிஷப லக்னம்ங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் இன்னும் வந்து தொலைக்காட்சியில கேள்வி கேட்கறத நிறுத்த மாட்டீங்க போல தெரியுது. விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்திற்கு கடந்த 5 ஆண்டு காலமாக தொழில் எதுவுமே நன்றாக இல்லை அப்படின்றத நான் ஒரு அழுத்தமாக வென்டிவிலையும் மாலை மலர்லையும் மற்ற பேஸ்புக்கு வாட்ஸ்அப்ல கூட நான் வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே இனிமேல் நல்லா இருக்க போறீங்க. இப்போ போன ஏப்ரல்ல இருந்து அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கடந்த சில வாரங்களாகவே சில நல்லவைகள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் யாருமே ஒரு 5 வருஷமா குறிப்பா 2012-13 கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தாலும் 15-16-17 உங்களை போட்டு புரட்டி எடுத்துருச்சு. தொழில் ரீதியா யாரும் நல்லா இல்ல. ஆனால் 7.5 சென்னை முடிந்த பிறகு வாழ்க்கை வந்து செட்டில் ஆகும் அப்படின்றது ஒரு விதி. 35 வயசு ஆயிடுச்சு, இது வரைக்கும் உங்களுக்கு செட்டில் ஆகல. இந்த கடந்த 3-4 ஆண்டு காலமாக பணம் என்றால் என்ன, உறவு என்றால் என்ன, நட்பு என்றால் என்ன, வாழ்க்கையின் நல்லது கெட்டதை வந்து தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கத்துக்கிட்டீங்க. இந்த அமைப்புகள், ஆமா இந்த அமைப்புகள் எல்லாமே சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க சார். அரசு துறையில வந்து கால்நடை பராமரிப்பு துறைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேங்க சார். ஆல்ரெடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டங்க. போன வருஷம் இதே மே மாசம் வந்து போன மே மாசம் வந்து சார் இன்டர்வியூ முடிஞ்சது, ஆனா நிறுத்தி வச்சுட்டாங்க. மறுபடியும் இப்ப போட்டிருக்கிறேங்க. எனக்கு இந்த வேலைக்காக தான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிறேங்க சார். விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. நீங்க சொன்ன மாதிரி 5 வருட காலம் வந்து நமக்கு பெரிய ஒரு பாதிப்பு தானுங்க. இது எப்ப கிடைக்கும், இல்ல எந்த நாளுக்குள்ள கிடைக்குங்கிறதுக்காகவே உங்களுக்கு லைன்ல வெயிட் பண்ணி நான் இன்னைக்கு லைன் கிடைச்சதே ரொம்ப சந்தோஷம்ங்க. உங்களோட பேசுறது எனக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இந்த அமைப்பின்படி உங்களுக்கு சூரியன் உச்சமாக இருக்கிறார். சிம்மாதிபதி உச்சமாகி 10 கூடியவர்கள், ராசிக்கு 10 கூடியவர், லக்னத்திற்கு 10 கூடியவர் இழுத்திருந்தாலே அரசு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் என்பதை நம்முடைய வென்டிவி நிலை தொலைக்காட்சிகள் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு ரிஷப லக்னம் விருச்சிக ராசியாகி ராசிக்கு 10 கூடிய சுக்கிரன் உச்சம், லக்னத்திற்கு 10 கூடிய சனி உச்சம். இது ஒரு பெரிய ஒரு அமைப்பு. ராசி லக்னத்திற்கு 10 கூடிய சனி செவ்வாய், ராசி லக்னத்திற்கு 10 கூடியவர்கள் உச்சமானாலே அரசு சம்பந்தப்பட்ட ஒரு நிரந்தர வேலை சம்பந்தப்பட்ட ஒரு நிரந்தர தொழில் நிச்சயமாக இருக்கும். உங்க அமைப்பு ரிஷப லக்னம் விருச்சிக ராசி, ராசிக்கு 10 கூடிய சூரியன் உச்சம், லக்னத்திற்கு 10 கூடிய சனி உச்சமாகி ஒரு சுபத்துவமான அமைப்புல இருக்கிறதுனால இந்த 7.5 சனினால்தான் தடங்கல்கள் இருக்குது. தற்போது வந்து உங்களுக்கு கேது திசையும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேது திசையில அடுத்து வர்ற ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக நீங்கள் வந்து அரசு பதவியில் போய் உட்காரக்கூடிய வாய்ப்பு உறுதியாக இருக்கிறது. ஆகஸ்ட் மாதத்திற்கு மேல எந்த நேரத்திலையும் நடக்கும், அதனால நம்பிக்கையோடு இருங்கள். வாழ்த்துக்கள். எங்க இருந்து பேசுறீங்க சார்? நாமக்கல் பேச சொல்லுங்க சார். என்னோட பேரு கோபிநாத்ங்க. சரி, 21/8 எந்த வருஷம்? 1989. பிறந்த தேதி நேரம்? மதியம் 2:20ங்க. மதியம் 2:20. என்னோட நண்பனுக்காக கேக்குறேங்க. உங்க நண்பர் பேர் என்ன? ஹலோ, நண்பர் பேர் என்ன? உங்களோட பேர் சோமசங்க. சரிங்க, அவருடைய ராசி நட்சத்திரம் தெரியுமா? தனுசு லக்னம். தனுசு லக்னம். மேஷ ராசிங்க. சரி, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காருங்க. அரசு வேலைக்கு பையன் முயற்சி பண்ணி அவர் கிடைக்குமா? குருஜி, காலையில இருந்து வர்றது எல்லாமே அரசு வேலையாத்தான் வருது. ஏன்னா அரசு வேலையில அப்படி என்னதான் மோகமா இருக்கிறதோ தெரியல. கேள்விகள் அத்தனையுமே அரசாங்க வேலை அப்படின்னு தான் வருது. நானும் வந்து சாதகமான பலன்களை தான் ஒவ்வொரு தரையும் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா விதிகள்ன்றது விதிகள் தான். அந்த அரசு வேலைக்காரங்க தான் அப்படியே கிடைக்குமா கிடைக்காதான்றத ட்ரை பண்றீங்க போல தெரியுது. இப்ப வந்து 3 பேருக்கு நான் சொன்னேன், அரசாங்க வேலை கிடைப்பதற்கு லக்னம் ராசிக்கு 10 கூடியவர்கள் வலுவாகி, லக்னத்திற்கோ ராசிக்கோ 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படும். அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நிரந்தர சம்பளம் கிடைக்கிற ஒரு அமைப்பு வந்துருது. ஒரு பாதுகாப்பான வேலை கிடைத்து விடுகிறது. 58-60 வயசு வரைக்கும் பாதுகாப்பான வேலையை விட்டதுக்கு அப்புறமும் பென்ஷன் சொல்லப்படுகின்ற ஒரு ஆயுளுக்கு பின்னாலும் தன்னுடைய மனைவிக்கு பென்ஷன் வரக்கூடிய ஒரு அமைப்பு, பாதுகாப்பான அமைப்புன்றதுனால ஒரு மனிதன் கவலையின்றி மாதமானால் ஒரு நிரந்தரமான வருமானம் வரணும் அப்படின்ற அமைப்பிற்கு
ஒருவருடைய ஜாதகத்துல லக்னம் ராசிக்கு பத்துக்குடையவர்கள் கொஞ்சம் வலுத்து இருக்கணும். அப்படி வலுத்து இருந்தா அந்த அமைப்பு இருக்கும். அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு சொந்தமான ராசி சிம்ம ராசி, அந்த கிரகம் வந்து சூரியன். சிம்மம் வலுத்து சூரியனும் வலுத்து இருந்தா, சிம்மமும் வலுத்து இருக்கணும் சூரியனும் வலுத்து இருக்கணும், சூரியன் சுபத்துவமாகி குருவின் பார்வையில், சிம்மம் குருவின் பார்வையில், சிம்மம் சுபகிரக பார்வையில், ராகு கேதுக்கள் சனி தொடர்பு இல்லாம, சிம்மத்துல செவ்வாய் இருந்தா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, செவ்வாய் வந்து அதிகாரம் உள்ள ஒரு அமைப்பை கொடுக்கும். சனி ராகு போன்ற விஷயங்கள் நடக்காம இருக்கும் போது, சிம்மத்தோடு இணையாமல், சிம்மத்தை பார்க்காமல், சிம்மத்தோடு சம்பந்தப்படாமல் இருக்கின்ற ஒரு நிலைமையில ஒருவருக்கு அரசு வேலை கிடைக்கும். இதுதான் பொது விதி. இது உங்க ஜாதகத்தை நீங்களே பாத்துக்கலாம். இந்த அமைப்பின்படி நீங்க கேட்கறதுக்கும் வந்து இப்ப சிம்மாதிபதி ஆவணி மாதம், உங்களுடைய நண்பர் ஆவணி மாதம் பிறந்திருக்கிறார். சிம்மத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது. தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறார். தனுசு லக்னத்திற்கு பத்துக்குடைய, தனுசு லக்னத்திற்கு பத்துக்குடைய புதன் உச்சமாக இருக்கிறார். ஆகவே அரசு வேலை கிடைக்கும். ஆனா கடந்த 3 வருடங்களாக மேஷராசிக்கு அஷ்டம சனி நடந்ததுனால இவருடைய முயற்சிகள் அத்தனையும் தோல்வியில் முடிந்திருக்கும். தற்போது சூரிய திசையே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சூரிய திசையும், அதாவது வலுப்பற்ற சூரிய திசையும் நடந்துகிட்டு இருக்கிறதுனால 7 இடங்கள் வலுவா இருக்கிறதுனால அரசு வேலை இவருக்கு கிடைக்கும். அந்த சூரிய திசையிலேயே முயற்சி பண்ண சொல்லுங்க. எல்லா நெகட்டிவும் முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு மேல அரசு வேலை கிடைக்கும். அதனால அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். இப்பவே அதுக்கான தேர்வுகளுக்கு தயாராக சொல்லுங்கள், நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் நண்பர் அரசு வேலையில் இருப்பார். வாழ்த்துக்கள். வணக்கம். ஹலோ. வணக்கம். குறிதி நேரம், எங்க பேசுறீங்கம்மா? பேசுறேன். சொல்லுங்க, எங்க பேரு சொல்லுங்க. என் தங்கச்சிக்கு வந்து எப்போ கல்யாணம் ஆகும் சொல்லணும். சரி, அவங்களுடைய பிறந்த தேதி, வருஷம், நட்சத்திரம், ராசி சொல்லுங்க. 83 1992. பிறந்த நேரம் 12:10 மதியம். 12:10 மதியம். ராசி நட்சத்திரம் தெரியுமா? சிம்மராசி உத்திர நட்சத்திரம் தானம்மா. இந்த மாதிரி இந்த 8 சனி செவ்வாய் சேர்ந்திருந்தாலே தாமத திருமணம் நல்லதுன்னு நான் சொல்றேம்மா. அந்த லேட்டா தான் கல்யாணம் ஆகுன்றத சொல்றேன். 8 இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்திருக்கு. அப்ப இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு 28 வயசுக்கு மேலதான் வந்து திருமண அமைப்புகளே கை கூடி வரும். இப்பதான் ராகு தசையில குரு புக்தி நடக்குது. இப்ப இந்த ராகு தசையில குரு புக்தி நடக்கும்போது 8 செவ்வாசனி சேர்ந்திருந்தாலே 28 வயசுக்கு மேலதான் திருமணம் நல்லதுன்றதே சொல்றோம். ராகு தசையில சனி புக்தி கூட கொஞ்சம் மாறுபாடான பலன்களை தாமா தரும். ஆகவே ராகு தசை புதன் புக்தி 28 வயசுக்கு பிறகு நடத்துறது நல்லது. அப்பத்தான் நடக்கும். 2020 வருஷம், 28 வயசு ஆகட்டும், 2020 வருஷத்துல தங்கச்சிக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆகிடும். நல்லாவும் இருப்பா. மொத்த அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு. புதன் நீச பங்கமாக இருக்கிறார். ஆகவே 2020 28 வயசுல உங்க தங்கச்சிக்கு திருமணம் ஆகுமா? வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம் சொல்லுங்க. வணக்கம் குருஜி நேரம் சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க. உங்களுடைய பிறந்த தேதி, வருஷம் இதான் சொல்லுங்க. அம்மா பேர் சொல்லுங்க. ராஜேஸ்வரி. 7/1969 தெரியுமா? மகரம் உத்திரம். மகரம் உத்திரம் என்ன கேக்கணும்? அவங்களுக்கு வந்து ஸ்விட்ச் வரும் சார். அது இந்த வியாதி வந்து எப்ப குணமாகும், அவங்க ஆயுள் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த குறிதி பேர் சொல்லுவாங்க. அதாவதுமா, இப்ப நடந்துகிட்டு இருக்கிற தசை வந்து விருச்சிக லக்னத்திற்கு கொஞ்சம் வலுவான ஒரு தசை. விருச்சிக லக்னமாகி, விருச்சிக லக்னம் மகர ராசி உங்க அம்மா. விருச்சிக லக்னம் வந்து கொஞ்சம் செவ்வாய் வலுத்திருந்தாலே வந்து தீர்க்காயுள் ஜாதகம்னு தான் சொல்லுவோம். அதே நேரத்துல 8 லக்னத்தை பாக்குறது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறத காட்டுது. 6 இடம் எவர் ஒருவருக்கு வலுத்திருந்தாலோ அல்லது 6 இடம் பாபத்துவமாக இருந்தாலோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். பெரிய படுத்துக்குவாங்க, நிரந்தரமா படுத்த படுக்கை ஆயிடுவாங்க, அவங்களுக்கு பெரிய நோய் இருக்கு அப்படின்னு சொல்ற அமைப்புகள்லாம் இங்க இல்லை. உங்க தாய்க்கு விருச்சிக லக்னம் மகர ராசியாகி 6 இடத்துல நீச சனி, அது நீச பங்கமாகி அங்கேயே சூரியனும் இருக்கிறார். சனி கிரகம் பாபத்துவமாகி ஒரு இடத்துல வலுவா இருக்கும் போது அந்த இடத்தை கெடுக்கும் அப்படின்னாலும் அது நீச பங்கம் மாறி உச்சமாகும் போது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும்.
இந்த அமைப்பு வந்து உங்க அம்மாவுக்கு இருக்கு. சூரியனும் சனியும் ஆறாம் இடத்துல சேர்ந்து அவர் அதிகமான உச்ச நீசபங்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு வலுவில் இருக்கிறாரு. அதனால இந்த சனி சம்பந்தப்பட்ட ஃபிட்ஸ், காக்கா வலிப்புன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு ஃபிட்ஸ் மாதிரி வர்றதெல்லாம் சனி சம்பந்தப்பட்டது. அந்த நோய் உங்க தாய்க்கு இருக்கு. ஆனா இது உடனடியா தீரும்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து இன்னும் ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு நீடிக்கத்தான் செய்யும். ஆனா பாதிப்புகள் இருக்காது, மருத்துவத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கும். அப்பப்பதான் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கும். அதே நேரத்தில் இப்போதைக்கு குருதசை நடக்கிறதுனால மிகப்பெரிய சோதனைகள் உங்கள் தாய்க்கு வந்துட போதில்ல. 8ஆம் இடம் லக்னாதிபதி வலுவது வலுத்தாலே தீர்க்காயில் இருப்பாங்கம்மா, பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆயுள் வந்து கண்டிப்பாக 70 வயது தாண்டி 75 வயது தாண்டி இருப்பாங்க. தீர்க்காயில் ஜாதகம் நோயில் கொஞ்சம் கவலைப்படும் மாதிரியான ஒரு அமைப்புகள் இருந்தாலும் பெருசாக வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைம்மா. வாழ்த்துக்கள்மா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம், சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். ஆ சொல்லுங்கள் சார். அரவிந்த் விஷ்ணுவர்தனம் குறிஞ்சிட்டு நீங்க என்ன கேக்கணும் சார்? அப்ப வாக்கிய பஞ்சாங்கத்துல 2:38 PM ரொம்ப துல்லியமான நேரம் தானமா? 2:38 தானே? ஆமாங்க சார். 2:38 போது இங்க மகர லக்னம் தான் வருது. கொஞ்சம் திருக்கணிதப்படி ஜாதகத்தை போட்டுக்கோங்க. மகர லக்னம் சரியா இருக்கும். மகர லக்னம் 10ஆம் இடத்துல. என்னமா கேள்வி உங்க கேள்வி? சார் இப்ப மெக்கானிக்கல் படிச்சாரு சார், பிஇ படிச்சாரு. சரி, இப்ப வெளியே போய் படிச்சிட்டு இருக்காருங்க சார், எம்ஐபி படிச்சிட்டு இருக்காரு. சரி, அவருக்கு இப்ப ட்ரைனிங்காக பாத்துருக்கு சார், ஒன்றும் ட்ரைனிங் கிடைக்க மாட்டாங்க. இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்காக பாத்துருக்காரு சார். சரி, எப்ப வேலையில செட்டில் ஆவாரு? ராகுதசை நடந்தாலே குழந்தைய பிரிக்கும்மா. ராகுதசை நடந்துகிட்டு இருக்கு. ராகுதசையில இப்பதான் குரு புத்தி நடக்குது. 2020 பிறகு லக்னாதிபதி வலுத்த லக்னாதிபதி ஜாதகமே கொஞ்சம் நல்ல யோகத்துல இருக்குதுமா. வலுத்த லக்னாதிபதி மகர லக்னமாகி லக்னத்துல சனி அமர்ந்து மிக மிக முக்கியமாக சூரியனோடு சேர்ந்த குருவின் பார்வையில் இருக்கிறார். 2020 முதல்ல வந்து இந்த சனி புக்தி நடக்க இருக்குது. 2020 சனி புக்தி முதல் பிள்ளைக்கு வந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனா தூர இடங்கள்ல தான் இருப்பார். 12ஆம் இடத்து அதிபதி, அதாவது 8 12ஆம் இடங்கள் சுபத்துவமாகி 8ஆம் வீடோ 12ஆம் வீடோ வலுத்து திசைகள் நடந்தா அவர் வந்து தூர இடங்கள்ல இருப்பார் அப்படின்றது விதி. அந்த அமைப்பின்படி உங்க மகனுக்கு சூரியன் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார். 12ஆம் அதிபதியாகவே குரு இருக்கிறார். 8, 12 குடையவர்கள் 9ஆம் வீட்டுல சுபத்துவமாக இருக்கிறாங்க. தற்போது 12ஆம் வீட்டில் நடந்து கொண்டு இருக்கின்ற ராகுவின் திசை நடந்து கொண்டிருக்கிறனால இப்பவே உங்க மகன் உங்களை விட்டு விலகிதான் படிச்சுக்கிட்டோ வேலை செஞ்சுக்கிட்டோ இருக்க முடியும். 2020 ஆரம்பிக்க இருக்கின்ற ராகு திசை சனி புக்தியிலிருந்து இன்னும் தூரமாக வெளிமாநிலம் வெளிநாடு இது போன்ற அமைப்புகளுக்கு போயிட்டு வாழ்நாள் முழுக்க ரொம்ப நல்லா இருக்கிற ஜாதகமா. ஒரு 2 வருஷம் பொறுத்துக்கங்க. 2020 குழந்தை ரொம்ப நல்லா இருப்பான், தூர இடங்கள்ல இருப்பான். அது இப்பவே ராகு நடந்ததுனால உங்களை தாயை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த கிரகங்கள் சில நேரங்கள் என்ன பண்ணுவோம், 300 கிலோமீட்டர் தூரம், அப்ப அதன் பிறகு 500 கிலோமீட்டர் தூரம், அதன் பிறகு 1000 2000 கிலோமீட்டர் தூரத்திற்கு இப்படி வந்து தூர நகர்த்தி மேன்மைகளை செய்யும். நல்ல இது மகர லக்னம், லக்னத்திலேயே சனி 9ஆம் இடத்துல இருந்து குரு பார்வை, அருமையான யோக ஜாதகம். அனைத்தையும் சாதிக்கின்ற ஒரு அமைப்புல இல்ல ஒரு ஜாதகம். ராகுதசை சனி புக்தி 2020 ஆரம்பித்ததிலிருந்து வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும்மா. வாழ்த்துக்கள்மா. வணக்கம் குருஜி நேரம். 18 6 1989 யுவராஜ். விருச்சிக ராசி, கேது நட்சத்திரம், கடக லக்னம். விருச்சிக ராசி. என்னமா என்ன கேக்கணும் சார்? அவருக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் பிரச்சனையா இருக்குங்க சார். ஏமா, கேட்ட நட்சத்திரம் எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு, இவருக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. நான் தான் வின் டிவியில தான் சொல்றேனே, கேட்ட நட்சத்திரம் எந்த நட்சத்திரமும் கல்யாணமே ஆயிருக்க கூடாது, ஆயிருந்தா பிரச்சனையா இருக்கும்னு தானே சொல்லிட்டு இருக்கிறேன். கேட்ட நட்சத்திரம் சுத்தமா வந்து நல்லா இல்லை சார். அடுத்த கல்யாணம் இப்ப டைவர்ஸ்ல இருக்குங்க சார். அடுத்த கல்யாணம் எப்ப சார் பண்ணலாம் அப்படின்ட்டு? லக்னாதிபதி நீசம், லக்னாதிபதி நீசமாகி கேட்டை நட்சத்திரக்காரர்கள், நான் வந்து ஒரு முறை வின் டிவிலே சொன்னேன், என்னுடைய பிளாட்ல 3 கேட்டை நட்சத்திரம் இருக்கு, 3 மனைவியை பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னேன்.
இதுதான் அமைப்பு. கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த 2015, 16, 17 இந்த 3 ஆண்டுகளில் நடந்த எதுவுமே, குறிப்பாக 2012 நல்லா இல்லை தொழில் ரீதியாக, 15, 16, 17 இந்த 3 ஆண்டுகளும் கேட்ட நட்சத்திரக்காரர்கள் அவர்களுடைய இருப்பிடம் வயது தகுதி கேட்டார் போல அவர்கள் பட்ட கொடுமைகளை எழுத்துல கூட எழுத முடியாது அப்படின்றத சொல்கிறேன். இந்த தம்பிக்கும் கடக லக்னம், லக்னாதிபதி நீசம், ஆனால் பரிவர்த்தனை. செவ்வாயும் சூரியனும் பரிவர்த்தனை ஆயிருக்கிறதுனால முதல் வாழ்க்கை முற்பகுதி வாழ்க்கை ரெண்டு பேர் நல்லா இருக்காதுமா. முதல் வாழ்க்கைன்னு சொன்னது இந்த ஃபர்ஸ்ட் டைவர்ஸ் ஆக போகுது. முற்பகுதி வாழ்க்கைன்னு சொல்றது என்னன்னா, ஒரு 80 வயசு வரைக்கும் இருப்பார்னு சொன்னா 40 வயது வரைக்கும் இந்த மாதிரியான சோதனைகள் தான் இருக்கும். இந்த அமைப்பு வந்து இப்போ வந்து உங்களுடைய மகனுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கேட்ட நட்சத்திரத்திற்கு எல்லா பிரச்சனைகளையும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ராகு பக்தி 2020 6ஆம் மாசத்துலேருந்து 2020 6ஆம் மாசத்திற்கு பிறகு இவர் வந்து தகப்பனாகணுன்றது விதி. 2021 தகப்பனாகணும்னா 2019 இறுதியில் தான் கல்யாணம் ஆகும். ஆகவே 2019 இறுதியில் உங்கள் மகனுக்கு இன்னொரு திருமணமாகி 2021 கையில் குழந்தை இருக்கும். இதுதான் இவருடைய ரெண்டாவது வாழ்க்கை நல்லா இருக்கும். அடுத்ததை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க சொல்லுங்கள். இப்போ இந்த முதல் வாழ்க்கையில் கூட இவர் பேர்லேயும் கொஞ்சம் தப்பு இருக்கும். இந்த முதல் வாழ்க்கையில் இவரே வந்து ஒரு பெண்ணை பற்றி புரிந்து கொண்டு முதல் வாழ்க்கையில் செய்த தவறுகளை அடுத்த வாழ்க்கையில் சீர்திருத்தி கொண்டு ஒரு பெண்ணோட நல்லா வாழ்வார். கொஞ்சம் சந்திரன் சம்பந்தப்பட்ட பரிகாரங்களை செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா குரு பார்த்தாலும் லக்னாதிபதி நீசமாக இருக்கிறார். லக்னாதிபதி நீசமாக இருக்கும்போது ஒருவருக்கு மனது ஒருவருக்கு மனது வந்து அவருடைய கண்ட்ரோலில் இருக்காது. அதே போல அவர் ஒரு சுயமான முடிவுகளை எடுப்பதற்கு தடுமாறுபவராக இருப்பார். இந்த அமைப்பு உங்கள் மகனுக்கு இருக்கு. லக்னாதிபதி நீசமானாலும் குரு பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே சந்திரனுக்குரிய பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். 2019 பிற்பகுதிக்கு பிறகு திருமணம் நடக்கும். 2021 தகப்பனானதுலேருந்து ரொம்ப நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள்மா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம், சொல்லுங்க. ஹலோ சார். ஆ சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் பல்லடத்துல பேசுறீங்க. பேச சொல்லுங்க. சார் பேசுறீங்க, குருஜி சார்ட்ட. ஆ சொல்லுங்க, உங்களுடைய பேர் சொல்லுங்க, உங்களுடைய பிறந்த தேதி, நட்சத்திரம், தேதி சொல்லுங்க. என் பேர் ராதிகாங்க சார். சொல்லுங்க. ஆ பிறந்த தேதி வரணும் சொல்லுங்க. 6/9/1989. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 5:30 PM. ராசி நட்சத்திரம் தெரியுமா? ஆ தெரியும் சார். சொல்லுங்க. துலாம் ராசி, விசாக நட்சத்திரம், கும்ப லக்னம். சொல்லுமா, என்னமா கேள்வி? ஐயா எனக்கு வந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காங்கய்யா, அப்படி இருந்துச்சுன்னா எந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்கலான்னு சொல்லுங்க. ஏற்கனவே என்னமா படிச்சிருக்கிற? புதன்தசை நடக்குது. புதன்தசை நடக்கும் போதே நீ வந்து கொஞ்சம் புத்திசாலி பொண்ணா இருப்பமா. கொஞ்சம் நல்ல புத்திசாலியான பொண்ணு. புதன் உச்சமா இருக்கிறாரு, ஆனா எல்லாத்துலயும் கொஞ்சம் நிதானமா இருப்பேன். ரொம்ப ஸ்லோ. எல்லாத்துலயும் கொஞ்சம் நிதானமா இருப்பேன். கொஞ்சம் புத்திசாலியான பொண்ணு. தடுமாற்றம் இருக்கும், பண்ணலாமா வேண்டாமா, படிக்கலாமா வேண்டாமான்ட்டு. ஒரு வைராக்கிய மனசோட இருந்து, ஒரு தீவிரமான மனப்பான்மையோட இருந்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப பெரிய அளவுல ஜெயிக்கிற ஒரு ஜாதகம் உன்னுடைய ஜாதகம். அதிபுத்திசாலியாக இருக்கிற, என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறே அதோடைய படிப்புல மேல் படிப்பு பண்றது நல்லது. லக்னம் ராசியை வந்து குரு பார்த்துட்டாலே வந்து ஒரு நல்ல பிளஸ்ஸா, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றத நான் அடிக்கடி எழுதுறேன். கும்ப லக்னமாகி, கும்ப லக்னம் துலாம் ராசியாகி, 5 குரு பகவான் அமர்ந்து, எந்த விதமான பாப சம்பந்தமும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பில் உன்னுடைய லக்னம் ராசியை பார்க்கிறார். தற்போது உனக்கு 5ஆம் அதிபதியும் 5-8 கூடியவருடைய புதனுடைய தசை தான் நடந்துகிட்டு இருக்கு. புதனுடைய தசையிலேயே சுக்கர குப்தி ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல காலகட்டத்தில் இருக்கிற. ஆனால் என்ன, அந்த இளம் வயதில் 7 லட்சணை வந்ததுனால உனக்கு நினைச்சது நடக்காம, கேட்டது கிடைக்காம, ஒரு கடந்த ஒரு நாள் இந்த 4-5 ஆண்டுகளில் சுமாரான வாழ்க்கை தான் இருக்கும். இது எல்லாமே மாறப்போகிறது. தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற புதன்தசை சுக்கரபக்தி உனக்கு ஒரு மேன்மையான பலன்களை தரும். நீ படிக்கிறத வந்து இந்த 2020 வரைக்கும் நல்லா படிக்கலாம். எல்லாமே வலுவாக இருக்கிறதுனால நினைச்சது நடக்கக்கூடிய ஜாதகம். இப்போ வந்து என்ன படிக்கணுமோ அதை வந்து மேற்கொண்டு நல்ல விதமாக படி. ரொம்ப புத்திசாலியாக இருப்ப. சிஸ்டம் சம்மந்தப்பட்ட அதாவது அறிவு சார்ந்த துறைகள், அறிவு சார்ந்த படிப்புகள் உனக்கு மேன்மையை தரும்மா. வாழ்த்துக்கள்மா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம், சொல்லுங்க. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, யார் பேசுறீங்க சார்? ஹலோ, யார் பேசுறீங்க சார்? ஹலோ, என்ன சொல்லுங்க சார்? சார், நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் சார். பேர் சொல்லுங்க சார். சேஷாத்ரி சார். சொல்லுங்க சார். என்னோட ராசி வந்து மேஷராசி, பரணி நட்சத்திரம். பிறந்த தேதி வருஷம் சொல்லுங்க சார். 25/6/65 பிறந்தேன் சார். 25/6/65. பிறந்த நேரம்? 25/6/65. பிறந்த நேரம் சொல்லுங்க சார். ஆமா, அதிகாலை 2:37. அதிகாலை 2:37.
மேஷராசி பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரமா பரணி நட்சத்திரம் சரி புரிஞ்சிட்டு என்ன கேட்கணும் சார் உங்களுடைய கேள்வி என்ன சார் நீங்க டிவியை பார்த்து பேசாம போன்ல பார்த்து பேசுங்க வடகிழக்கு மாநிலத்துக்கு டிரான்ஸ்பர் போட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார் அதுக்காக கேன்சலேஷனுக்காக ட்ரை பண்றேன் வடகிழக்கு மாநிலத்துக்கு இவருக்கு பணி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அதாவது நீங்க வந்து பிறந்தது வந்து நீங்க என்ன தேதி சொன்னீங்க 25/6/1960 26ஆம் தேதி அதிகாலையில பிறந்தீங்களா 25ஆம் தேதி அதிகாலையில பிறந்தீங்களா விடிஞ்சா 26ஆ 25 தான் சொல்றாரு ஆமா இந்த இந்த அமைப்பின்படி ராகுதசை நடந்துகிட்டு இருக்கு ராகுதசை நடந்தாலே வடகிழக்கு மாநிலங்கள் வடக்கு மாநிலங்கள் வடக்கு போவார் அப்படின்றத நான் தெளிவா எழுதியிருக்கிறேன் ராகுதசை நடக்கிற போது 2027 வரைக்கும் இன்னும் 10 வருஷம் வரைக்கும் இருக்குது அதனால என்ன ஒரு 7-8 வருஷங்களுக்கு வடக்க இருந்து திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எவர் ஒருவருக்கு ராகுதசை நடந்து கொண்டிருக்கிறதோ ராகு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறதோ பாபகிரகங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறதோ அப்போ வந்து அந்த அந்நிய மொழி சூழலும் அந்த திசைக்கேற்ற மாதிரியான பயணங்களும் நடக்கும் கேள்வி கேட்ட நான் நேயருக்கு வந்து ராகுதசை நடந்துகிட்டு இருக்கிறதுனால 2025ஆம் ஆண்டு வரைக்கும் என்ன ஒரு 7-8 வருஷங்களுக்கு வடகிழக்கு மாநிலங்கள்லேருந்து இந்த பக்கம் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கிறது ஆகவே வந்து அந்த வடகிழக்கு மாநிலங்கள்லேருந்து இது பண்ணுறது மாதிரியான அமைப்புகள் நீங்கள் புரிஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு ராகுதசை முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் மாற்றங்கள் உருவாகி இந்த பக்கம் வர முடியும் வாழ்த்துக்கள் வணக்கம் குருஜி நேரம் ஹலோ வணக்கம் குருஜி நேரம் யார் எங்கிருந்து பேசுறீங்க ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க சார் ஹலோ ஆ கேட்குது சார் சொல்லுங்க உங்களுடைய பேர் என்ன ஹலோ கேக்குது சார் உங்களுடைய பேர் என்ன என்னோட பேர் சேஷசாயி நான் டேட் ஆஃப் பர்த் 6/10/64 6/10/64 பிறந்த நேரம் எனக்கு வந்து இப்ப டிரான்ஸ்பர் தான் கிடைக்குமா இல்லை சார் பிறந்த நேரம் பிறந்த நேரம் வந்து மதியம் 4:30 சார் சரி இது சொல்லுங்க உங்களுடைய நட்சத்திரம் 6/10/63 சார் அது 63 உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார் உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார் எனக்கு தான் கேக்குறேன் சார் என்ன ராசி என்ன நட்சத்திரம் சொல்லுங்க சார் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார் ராசி வந்து ரிஷப ராசி கிருத்திக நட்சத்திரம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு மேலதான் அந்த வேலையில டிரான்ஸ்பர் ஆகிற அமைப்பே இருக்கு ஆனா அந்த டிரான்ஸ்பர் ஆகிற அமைப்புனால கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கும் நவம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில இப்ப நீங்க சொல்ற டைம் கரெக்டா இருந்தா 4:30 சொல்லிருக்கீங்க 4:30 கொஞ்சம் சுமாரா இருந்ததுன்னா நான் சொல்ற பலன்கள் 3 மாதம் முன்ன பின்னா வரும் நீங்க வந்து துல்லியமான நேரம் கொடுத்தா தான் இந்த மாதிரி டிரான்ஸ்பர் ஆகிற கேள்விகளுக்கு எல்லாம் இதா சொல்ல முடியும் தவிர 1963 பிறந்தவர்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு துல்லியமான நேரங்களை அந்த நேரத்துல பெற்றோர்கள் இது பண்ணல குறிச்சு வைக்கல இப்ப நீங்க 4:30 சொல்ற கணக்குப்படி நவம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு இப்போது இருக்கின்ற இடத்துல நீங்க இருக்க முடியாது அப்படின்ற ஒரு கணக்கு வருது அதே நேரத்துல அந்த டிரான்ஸ்பர் அமைப்பும் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா தான் இருக்கும் அதையும் பாத்துக்கோங்க அதே நேரத்துல நீங்கள் பிறந்தது ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் முந்தைய அமைப்பாக இருந்திருந்தால் அதற்கு 3 மாதங்களுக்கு முன்னாலே டிரான்ஸ்பர் வரும் ஆனா டிரான்ஸ்பர் வரும்ன்றது உறுதியான ஒன்னு வாழ்த்துக்கள் வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் குருஜி நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் குருஜி நேரம் பொதுவாகவே 1965-63 பிறந்தவங்களுக்கு வந்து இந்த இது பிறந்த நேரங்கள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு இப்ப இருக்கிற விழிப்புணர்வு வந்து அந்த காலத்துல கிராமங்கள் இப்ப வந்து துல்லியமாக 8/21 குறிக்கிறாங்க அந்த நேரத்தில் அப்படி கிடையாது ஒரு உத்தேசமாக இந்த நேரத்தில் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் குருஜி நேரம் யார் கேக்குறீங்க வணக்கம் சார் சார் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க சார் பேர் சொல்லுங்க சார் சிவகுமார் சிவகுமார் சார் உங்களுடைய பிறந்த தேதி வருடம் சொல்லுங்க 11/4/1993 காலை 8:43 ராசி நட்சத்திரம் தெரியுமா சார் விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் ரிஷப லக்னம் சார் விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் ரிஷப லக்னம் ஐயா ஒண்ணுல வந்து கேதுவும் ஏழுல வந்து ராகுவும் இருக்கிறதுனால ராகு கேது தோஷம் சொல்றாங்க ரெண்டாவது இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் தோஷமும் இருக்குன்னு சொல்றாங்க நீச சந்திரனோட ராகு இருக்குது அதனால ஏதாவது மிகப்பெரிய 2013-14-15 சுக்கர தசை ராகு புக்தியில நான் மிகப்பெரிய ஒரு கடனாளியே ஆகுனேன்
ராகு புக்தியில வந்து ரொம்ப பெரிய ஒரு 50 லட்சம் ரூபா 60 லட்சம் ரூபா கடனாளியா ஆயிட்டேன். யார் உங்களை தொழில் பண்ண சொன்னது கேட்டன சித்திரக்காரங்களா 5 வருஷமா தொழில் பண்ணாதீங்கன்னு நான் எழுதிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கடுமையான ஜோதிட நம்பிக்கைன்னு வந்துருச்சுன்னா முறையான ஜோதிடர் சொல்றதை கேட்கணும். 2012 ஆம் ஆண்டிலிருந்து கேட்ட நட்சத்திரக்காரர்கள் தொழில் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். கேட்காதவங்க எல்லாம் சிக்கல்ல போய் மாட்டீங்க. போன வருஷத்துல இருந்து நான் தனுசு ராசிக்காரன் தொழில் பண்ணாதேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதை கேட்காதவங்க சிக்கல்ல மாட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரம் இன்னைக்கு காலையில முதல் காலரும் கேட்டை நட்சத்திரம் தான். கேட்டை நட்சத்திரக்காரன் 2015-16 கொடுமையான பலன்களை அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா. அப்ப வந்து கொடுமையான பலன்கள் அனுபவிக்கும் போது அந்தந்த வயதிற்கேற்ற பலன்கள் தான் உங்களுக்கு நடக்கும். இந்த வயது இப்பவே உங்களுக்கு சின்ன வயசு தான். இப்ப வந்து நீங்க ஏன் அந்த இவ்வளவு சின்ன வயசுல வந்து பணம்னா என்னன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில ஒரு விளையாட்டு உங்களெல்லாம் நாங்க என்ன குழந்தைன்னு தான் சொல்லுவோம். வாழ்க்கையில நீங்க வேணா இளைஞன்னு நினைச்சுக்கலாம், பெரியாள்னு நினைச்சுக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன குழந்தைதான். வாழ்க்கைனா என்னன்னு இன்னும் தெரியாது. ஒரு என்டரிங், இப்பதான் வாழ்க்கையில நுழைஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஜாதகம். நீங்க கேட்கிற சில விஷயங்கள், அதாவது நீசன் கூட ராகு சேர்றது மிகப்பெரிய யோகம். அது நான் வந்து சாயாகிரகங்களின் சூட்சுமங்கள்ல எழுதியிருக்கிறேன். ஆட்சி பெற்ற கிரகத்துடனேயோ நீசம் உச்சம் பெற்ற கிரகத்தினுடையோ சேருகின்ற ராகு வந்து நிச்சயமாக யோகத்தை தரமாட்டார். ஆனால் அதே நேரத்தில் ராகு வந்து நீசன் கூட சேர்ந்தால் அபரிமிதமான ஒரு நல்ல லாபத்தை தருவார். அடுத்து 2ல செவ்வாய் இருக்கிறது, எங்கேயாவது நான் செவ்வாய் தோஷம் ராகு தோஷம்னு ஒரு இதில் சொல்கிறேன்னா அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் வந்து தோஷங்கள்ன்றதுனா லட்சத்தில் ஒருத்தருக்கு 10,000 இதில் ஒருத்தருக்கு தானே தவிர எல்லா நிலைகளிலையும் எல்லா இதுலேயும் தோஷங்கள் வர்றதில்லை. அதே போல் லக்னாதிபதி வலுத்த ஜாதகங்களில் தோஷங்கள் வேலை செய்யாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த சுக்கரதசை ராகு பக்தியில் எனக்கு வந்து பிரச்சனைகள் வந்ததுன்னு சொல்கிறீங்க இல்லையா, கடன் தொல்லைகள் வந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா. இதை நான் வந்து வேற மாதிரி சொல்லுவேன். தசாபக்திகள் கடுமையான 7.5 சனி ஜென்மச்சனி நட அமைப்பு நடக்கும்போது ஜாதகமே செயலற்று போகும்னு ஒரு தடவை எழுதியிருக்கிறேன். கடுமையான 7.5 சனி ஜென்மச்சனி அமைப்பு நடக்கும்போது ஜாதகமே செயலற்று போகும். நீங்கள் சுக்கரதசை ராகு பக்தியில் எனக்கு வந்து கடன் தொல்லைகள் வந்துருச்சு, 50 லட்சம் ரூபா நான் பிஸ்னஸ் பண்ணி தோத்து போயிட்டேன், கடன் ஆகி போச்சுன்னு சொன்னீங்க. அது அப்படி இல்லை. உங்களுக்கு பணத்தை பற்றி 7.5 சனி அனுபவங்களை கொடுக்க வேணும். அந்த நேரத்தில் சுக்கரதசையும் வேலை செய்யாது, எவ்வளோ பெரிய இதுவும் திசையை வேலை செய்யாது. ஒரு 30-40 வயதுகளில் ஒரு சாதகமற்ற கடுமையான ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கும் போது எப்பேற்பட்ட யோக ஜாதகமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட டில்லிக்கே ராஜாவாக இருந்தாலும் அந்த ஜாதகம் அந்த நேரத்தில் செயலற்று போகும். ஒரு கோச்சார ரீதியில் 7.5 சனின்றது உங்கள் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பு. பணத்தை இழந்து இப்போது வாழ்க்கைனா என்னன்னு கற்றுக்கிட்டீங்க. இந்த அமைப்பின்படி உங்களுக்கு தோஷ அமைப்புகள் 7ல் சனி இருந்தாலும், 7ல் ராகு இருந்தாலும், 7ல் நீசகிரகம் இருந்தாலும், லக்னாதிபதி வலுத்திருந்தால் அந்த அமைப்பு கிடையாது. லக்னாதிபதி வலுத்த ஜாதகங்களுக்கு தோஷமே கிடையாது. உங்களுக்கு ரிஷப லக்னமாகி சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார், ஆகவே இது தோஷம் அல்ல. 2ல் செவ்வாய் இருக்கிறார்ன்றதுனாலே நம்ம தோஷம்னு சொல்லக்கூடாது. 2ல் அவர் செவ்வாய் அற்புதமாக இருக்கிறாரு. நீசனாக இருந்தாலும் சில கிரகங்கள் ரிஷப லக்னத்திற்கு சந்திரன் நீசமாக இருக்கிறது, மாரகாதிபதி நீசமாக இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். ஆகவே நீங்கள் நினைப்பதை போல நிச்சயமாக அந்த நீசனோட சேர்ந்தராக நல்லதையே செய்வார். ராகுக்கு தோஷம், அது அந்த தோஷம் உள்ள பொண்ணை தான் பார்க்கணும் அப்படிலாம் சொல்லப்படலை. அந்த பொருத்தம்ன்றது ஒரு மேம்போக்காக பார்க்கப்படக்கூடியது தானே தவிர, ஆழமாக உள்ளே சென்று பார்த்தால் இதை நான் ராகுக்கு தோஷம் என்றும் சொல்ல மாட்டேன், 2ல் செவ்வாய் தோஷம் என்றும் சொல்ல மாட்டேன், லக்னாதிபதி வலுத்திருக்கிறதுனால நல்லா இருப்பீங்க, கேட்டை நட்சத்திரமாக்கி ஜென்மச்சனை விலகிட்டதுனால இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக நல்லவைகள் மட்டுமே நடக்கும், 2020 முதல் நன்றாக இருப்பீர்கள், இதுவரைக்கும் 50 லட்சம் ரூபா தொலைச்சிருக்கிறேன்றீங்க, 5 கோடிக்கு மேல் 50 கோடிக்கு மேல் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம், 2020க்கு மேல இனிமேல் நிதானமாக இருந்து வாழ்க்கையை ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம். சார் யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சார் நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறோம். பேர் சொல்லுங்க. ராசி மீன ராசி. ரேவதி நட்சத்திரம். எங்க இருந்து உங்களுடைய பிறந்த தேதி? திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் சார். பேர் வந்து ராமகிருஷ்ணன். சரி, உங்களுடைய பிறந்த தேதி வருடம் இதெல்லாம் சொல்லுங்க. ஹலோ, பிறந்த தேதி சொல்லுங்க. உங்களுடைய பிறந்த தேதி வருடம் சொல்லுங்க. ஹலோ. 5/2/1976 சார். 5/2/1976 பிறந்த நேரம்? நேரம் வந்து 9:05. 9:05. குறிஞ்சிட்டு என்ன கேட்கணும்? ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இப்ப ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சோம்னாக்க 11 ரூபாய் செலவு வருது சார். வீடு கட்ட முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமையா இருக்கு சார். அதுக்கு முன்னாடி எல்லாம் நல்ல வசதியா இருந்தவங்க தான், வண்டி நிறைய வண்டி லாரி எல்லாமே இருந்துச்சு. 2007 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு சார். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறேன் சார்.
அம்மா 2012 ஆண்டுல இருந்தே நீ நல்லா இல்ல. கடந்த 6 வருடங்களாக 5.25 வருடங்களாக உனக்கு விரய திசைன்னு சொல்லப்படக்கூடிய கன்னியா லக்ன மீன ராசியாகி உனக்கும் கணவருக்கோ வீட்டிலேயோ குழந்தையிலயோ ஏதாவது ஏழரை சனி அமைப்புகள், விருச்சிக ராசி, துலாம் ராசி போன்ற அமைப்புகள் இருக்கலாம். உன்னுடைய ஜாதகப்படியே கன்னியா லக்னம் விருச்சிக கன்னியா லக்னம் சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கு. சனி பார்த்த சூரிய தசை, 6ஆம் இடத்த அதிபதி பார்த்த சூரிய தசை, விரய தசை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த விரய தசை வந்து உனக்கு சரியில்லாத ஒரு அமைப்புகளை 2012 முதல் கொடுத்துருக்கும். 2012 இப்போது நீ சொன்னதை போல 10 ரூபாய் சம்பாதித்து 11 ரூபாய் செலவுனா என்ன அர்த்தம்? விரையும்னு தானே அர்த்தம். எவர் ஒருவருக்கு 8, 12, 6 இது போன்ற அமைப்புகள் நடக்கிறதோ அது கொஞ்சம் சரியில்லாதான் போகும். உனக்கு சனி பார்த்த சூரியன் வேலை செய்ய மாட்டாரு. கன்னியா லக்னத்திற்கு அவர் நண்பராக இருந்தாலும் அவர் வந்து 12 குடியவராகி 5ஆம் வீட்டில் போய் உட்காந்து ஒரு சாதகமற்ற பலனை கொடுத்தார். தற்போது அடுத்து வருகின்ற 10ஆம் மாசத்துக்கு பிறகு இப்ப ஒரு 6 வருஷமா கஷ்டப்பட்ட சரி போகுது, இப்ப அடுத்து எப்படி இருப்ப? அடுத்து குருவோடு சேர்ந்து மிக பிரமாதமா நல்ல அமைப்புல இருக்கிற சந்திரதசை வருகின்ற 10ஆம் மாதம் முதல் ஆரம்பிக்க இருக்கிறது. ஆகவே இந்த அமைப்புல இருந்து மிகப்பெரிய ஒரு பேசிக்காவே தர்மகர்மாதிபதி யோகம்ல ஜாதகம் ஒரு 6 வருஷம் மட்டும்தான் உனக்கு கஷ்டம். வர்ற 10ஆம் மாசம் அக்டோபர் 24ஆம் தேதி உனக்கு சந்திரதசை ஆரம்பிக்குது. இந்த சந்திரதசை லாபாதிபதினு சொல்லி 7 கோடிய சந்திரனோட சேர்ந்து மிகப்பெரிய சுபத்துவ அமைப்புல இருந்து உனக்கு லக்னத்தை பாக்குறதுனாலையும், அவரே வந்து ஒரு வலுப்பெற்ற வளர்பிறை சந்திரனாக இருந்த லக்னத்தை பாக்குறதுனாலையும், வருகின்ற தீபாவளி முதல் அக்டோபர் 24ஆம் தேதியில இருந்தே உன்னுடைய அனைத்து சிக்கல்களும் மெதுமெதுவாக விலக துவங்கி அடுத்த வருஷம் இந்த நேரம்லாம் ரொம்ப நல்லா இருப்போமா? இதுவரைக்கும் போன விரயத்தை பத்தி, இதுவரைக்கும் சேமித்து வைக்க முடியாது பத்தி நீ வந்து எதையுமே கவலைப்பட தேவையில்லை. தீபாவளியில் இருந்து வீடு கட்ட முடியும். இதுவரைக்கும் இழந்த பொருட்கள் திரும்பி வரும். ஒரு நல்ல நிலையான தொழிலை கணவரும் நீயும் செய்ய முடியுமா? 24-10 அக்டோபர்ல இருந்து உனக்கு நல்ல காலம் ஆரம்பிக்குதுமா? வாழ்த்துக்கள்மா.